வணக்கம் நண்பர் மரணம் பற்றி குண்டலகேசியில் இருக்கிற அற்புதமான ஒரு பாடலை சொன்னார் ஜென் மிஸ்டிக் அவர் பேர் ரோஷி ஃபிலிப் கப்பலேயோன்னு அவர் ஒரு யூரோப்பியன் அவர் உலக நாடுகள் எல்லாம் பயணம் பண்ணுறார் எங்கேயாவது உண்மை கிடைக்குமா எங்கேயாவது அவர் தேடுகிற அந்த வினாவிற்கு விடை கிடைக்குமா எல்லா இடங்களிலும் உண்மை இருக்கிறது ஒரு செடியை கூட பார்த்து அதில் உண்மையை நாம் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு நதியை கூட பார்த்து அந்த நதியிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியுங்கிறது தான் ஹெர்மன் ஹெசே சித்தார்த்தில் சித்தார்த்தாவில் எழுதின ஒரு கோட்பாடு ஆனால் அவர் தேடுகிற வினாவிற்கு விடை எங்கே கிடைக்கும்னு தேடி போகிறார் அப்படி போகிற போது ஜப்பானில் செய்கிற எல்லா செயல்களுமே மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது காரணம் என்னென்னா அவர்கள் அந்த செய்கிற செயலையே ஒரு வழிபாடாக நினைத்து கொண்டு செய்கிறார்கள் அதனால தான் அங்கே தூய்மை துளங்குகிறது நேர்த்தி நெருங்குகிறது மேன்மை மெருகேறுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார் அவர் ஜென் டான் இன் த வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதில் இதே வார்த்தையும் சொல்கிறார் குண்டலகேசி சொல்லுகிற அதே கருத்தை சொல்கிறார் மரணம் என்பது ஒட்டுமொத்தமாக நிகழ்வதில்லை படிப்படியாக நிகழ்கிறது அப்ப இந்த பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் என்கிற இந்த பாடல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு தீர்க்க தரிசனத்தோட அந்த கருத்தை முன்வைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் காரணம் என்னன்னா அந்த கோட்பாடு இரண்டாயிரம் ஆண்டுகளாக மரணம் பற்றிய அந்த கோட்பாடு துல்லியமாக வந்திருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா ஜென் என்பதே இந்தியாவிலிருந்து சென்ற அந்த பௌத்தத்தினுடைய ஒரு பிரிவு என்பதை நாம் உணர வேண்டும் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட ஒரு பெண்மணி வந்தார் இந்த பௌத்தத்தில் நாம் புத்தருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான கதையை கேள்விப்பட்டிருக்கிறோம் புத்தர் அப்படி போயிட்ருக்கிறாரு பெரிய ஞானி அப்படின்னா அவங்கள பார்த்தா ஏதாவது ஒன்று கேட்கணும்னு நம்ம மக்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ஞானியை போய் பார்த்தா உடனே அவங்ககிட்ட போய் எப்படி வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறது எப்படி நான் கோபத்தை குறைக்கிறது நான் இப்படி எப்படி அன்பை வளர்த்துக்கிறது இந்த உண்மையை என்றைக்காவது ஒரு நாள் என்னால் உணர முடியுமா அதை நோக்கி நான் எப்படி பயணம் செய்யணும் என்னை பாருங்கள் நான் இன்னும் எப்படியெல்லாம் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு யாரும் கேட்குறதில்லை அவர்கிட்ட போன உடனே எங்கள் வீட்டில் ரொம்ப ஒரு பணக்கஷ்டம் இருக்குது அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அவர் சன்னியாசி அவரே பண கஷ்டத்தில் தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட போய் பணக்கஷ்டத்தை எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னு கேட்குறது ரொம்ப நாளாக எனக்கு ஒரு நோய் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அவர் மருத்துவர் இல்லை அவர் அதை தீர்க்க முடியுமா முடியாது அப்படின்னு போய்ட்டு எனக்கு எப்போ நிம்மதி கிடைக்கும் நிம்மதி நீங்கள் நினச்சா தானே நிம்மதி கிடைக்கும் நீங்கள் நிம்மதியை என்றைக்குமே தேடினதே இல்லையே நீங்கள் பணத்தையும் புகழையும் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும் ஆக அவர்கிட்ட போய் தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்குறோம் நம்ம அப்போ ஒரு ஞானியை பார்த்த உடனே என்ன நினைக்கிறதுனா சில பேர் போயிட்டு எங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் ஏதோ ஒரு ஞான கண்ணில் பார்த்து அவர் சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்பாங்க அது மாதிரி புத்தரை பார்த்த உடனே ஒரு பெண்மணி ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய ஞானி அப்படின்னாலே அவர் அதிசயங்களை நிகழ்த்துபவர் ஈஸ் வில் டூ மிரக்கல்ஸ் அப்படிங்கிற எண்ணம் உலகம் எங்களையும் பரவி இருந்தது இன்றைக்கும் எதிர்பார்க்குறோம் இன்றைக்கும் போனால் யாராவது ஒருத்தர் வாயிலேருந்து ஒரு லிங்கத்தை எடுத்து கொடுத்தா அல்லது திருநூறை வர வரவழைச்சி கொடுத்தா அல்லது ஏதாவது ஒரு சாமி சிலையை கையிலேருந்து வரவழைச்சு கொடுத்தா நம்ம ஒன்றே என்ன நினைக்கிறோம் ஆஹா இவர்கிட்ட பெரிய ஆற்றல் இருக்குது இப்போ அவங்ககிட்ட ஒன்றே ஒன்று கேட்டால் போதும் என்னென்னா இந்த சின்ன சின்ன பொருளெல்லாம் வரவழைச்சு கொடுக்குறீங்களே ஒரு பெரிய சாமி சிலையை வரவழைச்சு கொடுங்கன்னா முடியாது ஏன்னால் கை கடக்கமாக தான் அவங்களால் வரவழைக்க முடியுமோ ஒழிய பெருசாக வரவழைக்க முடியாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஞானினா ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த அம்மா புத்தர்கிட்ட போய் கேட்டுச்சு என் பையன் செத்து போயிட்டா உயிர் உயிர்ப்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி புத்தர் என்ன பண்ணார் நிச்சயமாக உயிர்ப்பிக்கலாமா ஆனால் மரணமே நிகழாது ஏதாவது ஒரு வீட்டிலருந்து ஒரு கடுகு வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த அம்மா போகுது வீடு வீடாக போகுது உங்கள் வீட்டில் எதுவும் சாவு நிக நிகழாமல் இருந்தால் எனக்கு ஒரு கடுக்குன்னு இல்லை போன வாரம் தானே தாத்தா செத்து போனார் அதுக்கு முந்தின வாரம் தானே பாட்டி செத்து போச்சு இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் பாட்டி செத்துது தாத்தா ஏன்னா அந்த காலத்தில் அகால மரணம்லாம் நிகழாது வயசானவங்க தான் சாவாங்க இப்போ தான் அகால மரணம்லாம் நிகழுது அப்படி ஒவ்வொரு வீடாக போய் கேட்டுகிட்டு வர்றது எல்லார் வீட்லேயும் யாரும் செத்துருக்காங்க இப்போ புத்தர்கிட்ட வந்து சொன்னச்சு என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க எந்த வீட்லேயும் சாவு நிகழாமல் இல்லை எல்லா வீட்லேயும் சாவு நிகழ்ந்துருக்கு நான் எப்படி கடுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு இப்போ புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் சாவுங்கிறது இயற்கையுமா எல்லா இடத்துலையும் நிகழக்கூடியது அது உன் வீட்லேயும் நிகழ்ந்துருக்கு இதை ஏற்றுக்கிற பக்குவத்தை வளர்த்துக்க இந்த வாழ்க்கையில் யாருமே நிலையாக இருக்க போகிறதில்லை எல்லாருமே இறக்க போகிறாங்க நானும் இறக்க போகிறேன் நீயும் இறக்க போகிற சில பேர் முன்னாடி போயிடுறாங்க சில பேர் பின்னாடி போயிடுறாங்க அவ்வளவுதான் தான் இதை உணர்ந்துட்டால் மரணம் என்பதை குறித்த பயம் இருக்காது அதனால் வரப்போகிற மரணத்தை நினச்சி ஒவ்வொரு நாளும் சாகாமல் இன்றைக்கி முழுமையாக வாழ நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தர் சொன்னார் ஏன்னா எந்த விதமான பயமும் இல்லாதவர் அவர் இந்த பிம்புசாரர் ஒரு ஆட்டை பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறார் அதை பழி கொடுக்கணும்னு சொல்லி புத்தர் அங்கே போகிறாரு போயிட்டு பிம்புசாரர்கிட்ட சொல்கிறார் எதுக்காக இந்த ஆட்டை பிடிச்சி கட்டி வச்சுருக்கீங்க இல்லை பழி கொடுக்க போகிறோம் பழி கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும் அப்போ ஒன்று செய்யுங்க ஆட்டை விட்டுருங்க ஆட்டை விட நான் கொஞ்சம் ஒரு படி மேல்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க மனுஷன் பெருசுன்னு தானே ஆட்டை நீங்கள் பழி கொடுக்குறீங்க ஒன்று வேணாம் ஆட்டை விட்டுறது என்ன பழி கொடுங்க இன்னும் புண்ணியம் கிடைக்கணும் அப்போ தான் பிம்புசாரர் திருந்துறார் அது மாதிரி தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்தவர் புத்தர் புத்தர் சொன்ன இந்த கோட்பாடு இன்றைக்கு வரைக்கும் பொருந்தும் நாம் மரணம் என்பது இயல்பானது மரணம் நிகழ்கிற வரை ஒவ்வொரு நொடியையும் மகத்துவமானதாக ஆக்கி கொள்ள வேண்டும் ஜெய கிருஷ்ணமூர்த்திகிட்ட ஒரு லேடி வந்துச்சு அப்புறம் ஒரு ஞானி அப்படிங்கிறதுனால ஞானிகளை பார்த்தா நமக்கு என்ன தோணுது ஏதாவது ஒன்று கேட்கணும்னு தோணுது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊருக்கு ஒரு சப் கலெக்ட்ரு வராருன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே ஒரே பெட்டிஷன் எழுதி வச்சுருப்பாங்க அந்த டூ அட்ரஸ் மட்டும் தான் எழுத மாட்டாங்க இந்த ஃபெம் அட்ரஸ் எழுதிட்டு ஒரு டூ அட்ரஸ் போட்டிருப்பாங்க அந்த டூ அட்ரஸ் யார் வந்தாலும் சரி சப் கலெக்ட்ரு வந்தால் டூ சப் கலெக்ட்ரு கலெக்ட்ரு வந்தால் கலெக்ட்ரு ஆர்டிஓ வந்தால் ஆர்டிஓ பிடிஓ வந்தால் பிடிஓ ஒரே ரிக்கொஸ்டு தான் என்னென்னா அந்த ரிக்வஸ்ட்டை யாராலையுமே நி நிவர்த்தி பண்ண முடியாத ஒரு ரிக்கொஸ்ட்டாக இருக்கும் என்னென்னா அது ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தில் போய் ஒரு குடிச்சி போட்டிருப்பார் என்ன நான் வெகு நாளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு பட்டா கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு யாராக இருந்தாலும் டூ அட்ரஸ் ஏன்னா ஒரு ஐம்பது அறுபது அப்படியே ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கிறது அதை வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது வந்துட்டாங்கல்ல ஏதோ ஒன்று கொடுப்போமே அப்படின்னு இது முடியுதோ இல்லையோ அதை சாக்க அவர் பக்கத்தில் போய் நிற்கலாம் இல்லை பக்கத்தில் போய் நின்று கொடுத்துட்டு அது சில பேர் கொடுக்கும்போதே இப்போ இன்னொரு ஆள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க இந்த இப்போ இந்த செல்ஃபோன் வந்ததுனால ரேஷன் கார்டு வாங்குறதையே பெருமையாக கை குலுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ இவரும் கை கொடுக்குறாரு ஏதோ அவங்களுக்கு ஏதோ ரேஷன் கார்டு கிடச்சது ஒரு கோல்டு மெடல் கிடைச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க கை கொடுக்குறது இவங்களும் கொடுக்குறது இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம அப்படி வந்திருக்காரு அவர் வந்த ஒரு ஞானிகிட்ட போயிட்டு அவர் ஏதோ உண்மையை பற்றி பேசுகிறாரு வாழ்க்கையை பற்றி பேசுகிறாரு ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர் பற்றி பேசுகிறாரு அதெல்லாம் பற்றி கேட்காமல் அவர்கிட்ட போயிட்டு என் வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு அவருக்கு கொஞ்சம் உயிர்ப்பிச்சு கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு உடனே அவர் சொன்னார் உயிர்ப்பிச்சு கொடுக்கலாமா ஆனால் எந்த வீட்டுக்காரரை உயிர்ப்பிச்சு கொடுக்குறது நம்ம இப்படி கோமாச்சு என்ன இப்படி கேட்குறாருன்னு இல்லைம்மா குழந்தையாக இருந்திருப்பார் உங்கள் வீட்டுக்காரர் அதை கொடுக்கலாமா இல்லை அப்புறம் பந்துக்குந்து விளையாடி இருக்கும்போது ஒரு சிறுவனாக இருப்பார் அதை கொடுக்கலாமா இல்லை ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பார் அந்த ஹஸ்பண்டை உயிர்ப்பிச்சு கொடுக்கலாமா அல்லது இளைஞனாக இருந்தார் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போத அந்த ஹஸ்பண்டை உயிர்ப்பிச்சு கொடுக்கலாமா அப்புறம் கொஞ்சம் வயசாகி உங்கள் குழந்தைங்கலாம் பெற்றார் அந்த ஹஸ்பண்ட் உயிர்ப்பிச்சு கொடுக்கலாமா அப்புறம் கொஞ்சம் வைசாயி கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருந்தாரே என்னடா அதை அந்த கணவனை உயிர்ப்பிச்சு கொடுக்க தான் இப்போ இறந்து போனார் அதை உயிர்ப்பிச்சு கொடுக்கலாமான்னு அம்மா சொன்னிச்சு இளைஞனானா அப்புறம் நம்மளுக்கு மேட்ச் பொருத்தாமல் இருக்குமே அப்படின்னு நினச்சிச்சு இப்போ செத்து போனார் அந்த நிலைமையில் உயிர்ப்பிச்சு அப்போ மறுபடியும் செத்துவார்ம்மா இப்போ உயிர்ப்பிச்சு கொடுத்தா இப்போ தான் அவர் செத்து இருக்கிறாரு மறுபடியும் அதே ஸ்டேஜில் உயிர்ப்பிச்சு கொடுத்தா மறுபடியும் போட்டுட்டு போயிடுவார் இல்லை அப்போ என்னம்மா பிரயோஜனம் அந்த மாதிரி யோசிச்சது ஆமாம் இதில் ஒரு சிக்கல் இருக்கே அப்படின்னு அப்போ சொன்னார் எப்படி ஒரு குழந்த சிறுவனாகுதோ சிறுவன் இளைஞனாகிறானோ இளைஞன் நடுத்தர வயதாகிறானோ நடுத்தர வயது முதியவராகிறானோ அது மாதிரி மரணமும் வாழ்க்கையின் ஒரு பகுதி அதனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேணும் டிபட்டன் புக் ஆஃப் டெட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தரை கான்ஷியஸாக ஆக வைக்கணுமாங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஒருத்தர் பொட்டுன்னு போயிடுவாருங்கிற அளவுக்கு படுத்துக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளாக அவர் இருக்கிறார் மூச்சு விடுறதுக்கு நம்ம ஆளுங்க அவரை போய் பார்க்க போகிறேன்னு கொஞ்சம் சாத்துக்குடி அவர் இதெல்லாம் சாப்பிடவே முடியாது ஏன்னா எதுவுமே உள்ள நுழைய மாட்டேங்குது சாத்துக்குடி அப்புறம் ஒரு நாலஞ்சு ஏதாவது போ ஆர்ட்டிஃபிஷியல் ஃபுடு இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அவர்கிட்ட ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் பொழைச்சிடலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்லா வருவீங்க பாருங்கள் சிரிச்சுக்கிட்டு ஓடி வருவீங்க அப்படின்னு அவர் இதுக்கு முன்னாடியே தடுப்பாரி தான் வந்து சேர்ந்துருக்கிறாரு பத்து வருஷமாக இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு சிரிச்சுக்கிட்டு ஓடி வருவீங்கன்னு ஃபால்ஸ் கோப்பை கொடுக்காதீங்க அப்போ அவங்க கான்ஷியஸாக அவங்களுடைய மரணத்தை நுகர முடியாது அப்போ என்ன பண்ணுவோம்னா நாம் அவங்ககிட்ட போய் ஒன்று மரணத்தை பற்றி பேசுவேன் அதுக்குன்னு சொல்லி இதெல்லாம் இது பிழைக்கிறது ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் இந்த மாதிரி பத்து கேஸ் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்களா இங்கே வந்தவங்க கூட உயிரோடு போனதே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அதுவும் வேணாம் அவங்களுக்கு சரி நம்ம என்ன சொல்லணும் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க எவ்வளோ நல்ல காரியம் செஞ்சுருக்கீங்க எத்தனையோ பேர் இதை விட கம்மி வயசில் போயிருக்காங்க நீங்கள் இவ்வளோ ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறதுக்கு நம்ம இருத்தலுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா அது மட்டும் இல்லை நீங்கள் எவ்வளோ நல்ல படிகள்லாம் பண்ணியிருக்கீங்க வீடு கட்டியிருக்கீங்க குழந்தைங்களை நல்லா வளர்த்துருக்கீங்க நல்லா படிக்க வச்சுருக்கீங்க வரவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணி கொடுத்துருக்குறீங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் உங்களால் வேலை அடைஞ்சிருக்காங்க ஒரு ஐம்பது அறுபது பேர் கைடன்ஸ் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணும் அவங்க அப்போ தான் அவங்க கான்ஷியஸாக அந்த மரணத்தை நுகர முடியும் அந்த கான்சியஸாக மரணத்தை நுகராதபடி நம்ம செஞ்சோம்னா ஃபால்ஸ் ஹோப்பு கொடுத்தோம்னா அது அவர்களுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு டிபட் அண்ட் புக் ஆஃப் டேட்ல சொல்லுது அப்ப மரணம் என்பதை ஒருவர் அனுபவித்து தான் தீர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அந்த குண்டலகேசி பாடலில் அவர் சொன்ன மாதிரி மரணம் என்பது ஒட்டுமொத்தமாக வருவதில்லை நம்ம ஒவ்வொரு இப்போ ஒரு நாள் நம்ம ஒரு கேலண்டரில் போய் ஒரு தேதி கழிச்சோம்னா அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் தேதியை கிழிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அன்றைக்கி எண்ணத்தை நாம் செஞ்சு கிழிச்சோங்கிறத யோசிக்கணும்னு ஒரு ஆளை எழுதி அனுப்பிச்சுருந்தாரு இப்போல்லாம் நிறைய இந்த மாதிரி வாசகங்கள்லாம் இருக்குது ரொம்ப அற்புதமான வாசகங்கள் ஒவ்வொரு தேதியை கிழிக்கும் போதும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி ஏதாவது பயனுள்ளது செஞ்சுருக்கோமா இன்றைக்கி மு முழுசாக வாழ்ந்துருக்கோமா இன்னைக்கு யாராவது ஒருத்தருக்காவது அவருடைய கண்ணீரை தொடச்சி அவருடைய இதழ்களில் புன்னகையை வர வச்சுருக்கோமா சில பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு யாருக்காவது தப்பி தவறி நல்லது செஞ்சிட்டோமோ நம்மளை அறியாமல் நல்லது செஞ்சிட்டோம் இனிமேல் அதை செய்யவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆளுங்கள்லாம் எனக்கு தெரியும் தப்பி தவறி யாராவது ஒருத்தருக்கு எப்படியோ அவனையே அறியாமல் நல்லது செஞ்சால் கூட அதுக்காக மனம் வருந்தி படுக்கையில் விழுறவங்களாம் இருக்காங்க அப்போ தேதியை கிடைக்கிறோன்னா நம் வாழ்நாளில் ஒன்றை நாம் கழிக்கிறோம் என்பது பொருள் இன்னும் சொல்ல போனால் நாம் ஒவ்வொரு மூச்சு விடுபடுறோம் இல்லையா இப்போ மூச்சு விட்டால் தான் நம்ம உயிரோடு இருப்போம் மூச்சு விடாமல் உயிரோடு இருக்க முடியுமா மூச்சு விட்டால் தான் உயிரோடு இருக்கும் ஆனால் ஒரு மூச்சு விட்டால் இன்னொரு அர்த்தம் என்னன்னா நம் வாழ்நாளில் ஒரு மூச்சை இழந்தோம் என்றும் அர்த்தம் அப்போ மூச்சு போது நாம் வாழ்வது மட்டுமில்லை சாவதையும் செய்கிறோம் ஸோ லிவிங் இஸ் சினானிமஸ் டு டயிங் வாழ்க்கை என்பது வேறல்ல வாழ்க்கை என்பதே மரணத்தின் இன்னொரு பக்கம்தான் வாழ்க்கை என்கிற நாணயத்தின் இரண்டு பக்கங்களில் ஒன்று வாழ்வது உயிர் திருப்பது மரணம் அடைவது இதை தெளிவாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையுமே நாம் மகிழ்ச்சியாக அணுகுவோம் ஒவ்வொரு நாளையும் பயனுள்ள மாதிரி வாழ்வோம் ஒரு நாளில் பத்து நாளை திணித்து வாழ்வோம் அவ்வளவு செறிவான வாழ்க்கை ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழ்வோம் அப்படி வாழ்கிற வாழ்க்கையில் சலிப்பு வராது அப்படி வாழ்கிறவர்கள் இன்னும் வாழ வேண்டும் என்று ஏங்கவும் மாட்டார்கள் நான் தொண்ணூறு வயசுல சில பேர் பார்க்குறேன் கண்ணில் பார்த்தா இன்னும் ஒரு பத்தா பத்து வருஷம் இருந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி கண் இருக்கு இருபது வயசுலேயே வாழ்ந்தது போத இந்த நாளில் நான் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கேன் அப்படி வாழக்கூடிய மனிதர்களையும் சந்தித்திருக்கிறேன் எனவே மரணம் என்பது ஒன்றாக வருவதில்லை ஒவ்வொரு நிலையிலும் வருகிறது அதையும் நாம் ஜனனமாக மாற்றிக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையை வழிபாடாக ஆக்கிக்கொள்வதில் அடங்கியிருக்கிறது நன்றி வணக்கம்